நம்ம மார்க்கெட்டில் அதிகமாக விற்பனை ஆகிற எம்ஐயோட ஏர்டாட்ஸ் இந்த இயர்பட்ஸோட ரிவ்யூ தான் நீங்கள் பார்த்துக்க போகிறோம். இதை ஏன் மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க, இல்லை அப்படி என்ன தான் ஸ்பெஷலாக இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். பேக்கை பிரித்து உங்களுடைய என்னென்னங்கிறத காமிக்கிறேன். பேக்கை பிரிச்சிங்கன்னா சார்ஜிங் டாக் இருக்குது, இந்த டாக்கு உள்ளாடி தான் இயர்பட்ஸ் இருக்கும். தென் சைடில் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. தென் ரெண்டு பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வருது. தென் சார்ஜிங் டேட்டா கேபிள் எல்லாமே பார்த்தேன், தேடி பார்த்தேன், எதுவுமே உள்ளாடி இல்லை. ஸோ உங்கள் மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய டேட்டா கேபிளை பயன்படுத்திக்கோங்க, மைக்ரோ யூஎஸ்பி தான். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வருது. இதுக்கப்புறமா குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். இந்த இயர்பட்ஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ ரியல், அதாவது ரியல் டைமில் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் லைட் நம்ம பயன்படுத்துறது கிடையாது, லைட் பவுன்சிங் பண்ணுறது கிடையாது. நேச்சுரலாக ஒரு பொருள் எப்படி இருக்குமோ அப்படியே தான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இனி இந்த இயர்பட்ஸில் என்ன ஸ்பெஷலாக இருக்குங்கிறத பார்த்துப்போம். இதில் உங்களுக்கு ப்ளூ டூரேஷன் 5.0 பயன்படுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தென் ஃபோனுக்கும் இயர்பட்ஸுக்கும் இருக்கக்கூடிய கேப்பு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கீப்பப் பண்ணிக்கலாம். பேட்டரியை வந்து உங்களுக்கு அதிகமாக சேவ் பண்ணிக்கும். இதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலிங் இருக்குது, ஆட்டோ பேரிங் இருக்குது, டிடபிள்யூஎஸ் டெக்னாலஜி பயன்படுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் கூகுள் அசிஸ்டன்ஸ் கூட வந்து உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கம்பெனி தரப்புலேருந்து உங்களுக்கு வந்து 12 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நான் தரவாக செக் பண்ணி பார்த்துட்டேன், 9.5 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் கொடுக்குது. ஃபுல்லி சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் 35 நிமிடம் ஆகுது. தென் இதோட இயர் டிப்ஸ் எடுத்ததுக்கப்புறமா இதோட ஃபில்டரை பாருங்கள், உங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியில் எந்த வித குறையும் சொல்ல முடியாது, அதான் திருப்திகரமாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதில் பாசிட்டிவான விஷயம் என்ன, நெகட்டிவான விஷயம் என்ன, நேர்மையாக சொல்கிறேன். அதாவது என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நான் எந்த மாதிரி சொல்லுவேனோ அதே மாதிரி தான். இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம் பார்த்திங்கன்னா பேட்டரி பேக்கப் உங்களுக்கு அதிகமாக கொடுக்குது, பாட்டு கேட்குறதுக்கு சாஃப்ட் அண்ட் கிளியராக இருக்குது. தென் இயர்பட்ஸ் அவ்வளோ வெயிட் இல்லை, உங்களுக்கு லைட் வெயிட்டாக தான் இருக்குது, பெரிய அளவுக்கு ஹெவியாக நான் ஃபீல் பண்ணலை. நெகட்டிவான விஷயம்னா இப்போ நீங்கள் பேஸ் அதிகமாக விரும்புகிற ஆட்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனித்துவமாக எதுவுமே தோணாதது, நார்மலாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் சார்ஜிங் டாக்கில் உங்களுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய டைமில் ஃபுல்லி சார்ஜ் ஆகிருக்கா இல்லை அதோடய லெவல்ஸை பார்க்குறதுக்கு இண்டிகேஷன் உங்களுக்கு எல்இடி கொடுத்துருக்காங்க. பட் இப்போது இயர்பட்ஸை நீங்கள் வந்து உள்ளாடி இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை பார்க்கும், அதாவது மேலேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு எந்த இண்டிகேஷனுமே இல்லை. இப்போது லாஸ்ட் வீக் நான் ஒரு பிளிட்ஸ்வுல்ஃபோட ஒரு இயர்பட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன், அதில் உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க. இனி இதோடய ஓட்டர் டெஸ்டிங் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இதோட விலை நிறைய பேர் கேட்பீங்க. அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 ரூபாய் ரேட்டு வச்சுருக்காங்க. பேங்கூட்டில் வாங்கினீங்கன்னா 2600 ரூபாய் வருது. இப்போ டிடிஜியோட மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 900 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது 2600 மைனஸ் 900 ரூபாய் போட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு 1500 இல்லைனா 1600 ரூபாய் இந்த ரேஞ்சுக்குள்ளாடி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ சீப் ரேட்டில் வாங்கிக்கலாம். டிடிஜி மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா இந்த கோடை ஆகஸ்ட் 5 நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை ஆகாது. கோட் எல்லாமே உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் இருக்கும், அதாவது மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கப்புறம் வாட்டர் டெஸ்டிங் காமிக்கிறேன். அதாவது இந்த இயர்பட்ஸு தண்ணி உள்ளாடி ஒரு பொதுவாக 20 நிமிடம் முக்கிப்பேன் தண்ணி உள்ளாடி. இது உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு 20 நிமிடம் தாக்கு பிடிக்குமா சொல்லி எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு 10 நிமிடம் உங்களுக்கு தண்ணியில் முக்கி காமிக்கிறேன். ஸோ இப்போ தண்ணியில் போட்டுட்டேன், ஒரு 10 நிமிடம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிடம் ஆகிடுச்சு, இது ஒர்க் ஆகுதா இல்லைங்கிறத செக் பண்ணி பார்த்துப்போம். தண்ணியிலேருந்து வெளியெடுக்கிறேன், இதோட பவர் ஆன் பண்ணிக்கிறேன், எல்இடி இண்டிகேஷன் கொடுக்குது, பரவாயில்ல, எங்கள் டெஸ்ட்டு பாஸ் ஆகிடுச்சு. இது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. பேஸ் உங்களுக்கு தனித்துவமாக தெரியாது, பட் ஆடியோ உங்களுக்கு கிளியராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரியான கேட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னொரு நல்ல ஒரு டெக் அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.